வணக்கம். இது News18 தமிழ் நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை கார் வெடிப்பு வழக்கில் விரிவடையும் விசாரணை. எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றார்கள் என கைதான 5 பேரையும் நேரில் அழைத்துச் சென்று போலீசார் ஆய்வு. கோவை கார் வெடிப்பு தொடர்பாக திண்டிவனத்தில் காவல்துறையினர் சோதனை. தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த இஸ்மாயில் என்பவர் வீட்டில் ஆய்வு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு. கிராம சபை கூட்டம் போல் முதல் முறையாக நகரசபை மாநகர சபை கூட்டம் நவம்பர் 1. இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோர ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேதி பல்லாவரம் அருகே பம்பலில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாடு முழுவதும் உள்ள காவலர்களுக்கு ஒரே சீருடையை பின்பற்ற பிரதமர் மோடி யோசனை. சட்டம் ஒழுங்கு மாநில அரசுகளின் பொறுப்பு என்றும் உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேச்சு. சசிகலா முக்கியம் என நினைத்து ஓபிஎஸ் மௌனியாக இருந்ததால் ஜெயலலிதா இறந்ததாக குற்றச்சாட்டு. அப்போலோ மருத்துவமனையே சசிகலா கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி புகார். சென்னை வண்டலூர் அருகே கூட்ட நெரிசலால் பேருந்து படியில் தொங்கிய போது தவறி விழுந்த பள்ளி மாணவர் பின்சக்கரம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. குழந்தைகளை ஆட்டோக்களில் பள்ளிக்கு அனுப்புவதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான வாகன விதிகளை வகுக்கவும் அறிவுறுத்தல். கோவையில் அக்டோபர் 31 பந்த் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கேரளாவின் ஆலப்புழாவில் பறவை காய்ச்சலால் 1,500 வாத்துகள் உயிரிழப்பு. 20,000 வாத்துகளை கொல்ல மாவட்ட நிர்வாகம் ஆணை. கேரளாவில் பறவை காய்ச்சலால் நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் கவலை. கோழி முட்டைகள் விற்பனை பாதிக்கும் என அச்சம். ரூபாய் நோட்டில் லட்சுமி விநாயகர் படங்களை அச்சடிக்க வேண்டும் என்பது 130 கோடி மக்களின் விருப்பம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். ட்விட்டரை விலைக்கு வாங்கினார் எலான் மஸ்க். 3,62,000 கோடி ரூபாயில் முடிந்தது ஒப்பந்தம். ட்விட்டர் நிறுவன சிஇஓ பதவியிலிருந்து பராக் அகர்வால் நீக்கம். பறவை விடுவிக்கப்பட்டதாக ட்விட்டரில் கருத்திட்ட எலான் மஸ்க். சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின்கம்பங்களை அகற்றாமல் கழிவுநீர் கால்வாய் அமைப்பு. ஸ்ரீபெரும்பதூரில் குடிநீர் குழாயை அகற்றாமல் கழிவுநீர் கால்வாய் அமைத்ததால் மக்கள் அவதி. டெல்லியில் நச்சு நுரை பொங்க ஓடும் யமுனை ஆறு. படகுகளில் சென்று ரசாயனத்தை பீச்சி அடிக்கும் ஜல்போர்ட் அதிகாரிகள். ஆன்லைன் மூலமாக பிஎச்டி படித்தால் செல்லாது. அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிவிப்பு. கோவை அருகே போத்தனூரில் தாய் தாக்கியதில் 2 வயது குழந்தை மரணம். கணவருடனான சண்டையில் ஆத்திரப்பட்டு கொலை செய்ததால் கைது.
டி20 உலகக்கோப்பையில் அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் போட்டி கைவிடப்பட்டது. மழையால் ஒரு பந்து கூட வீச முடியாத நிலை. இந்தியாவில் யூடியூப் கிரியேட்டர்கள் மூலம் 6,800 கோடி ரூபாய் வருவாய், 700,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். நடிகர் அஜித்குமாரின் துணிவு திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாகிறது. படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.